pretty good privacy email security protocols. So PGP-ங்கிற இந்த ப்ரெட்டி குட் ப்ரைவசி அப்படிங்கிற கான்செப்ட்குள்ள என்ட்ரா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போது இன்னைக்கு வேர்ல்டில் இன்டர்நெட் அப்படிங்கிறத எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் ஆர் ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷனுங்கிறத நம்ம இமெயில் வழியாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். நாட் ஒன்லி இன் நவ், ஃபார் த பாஸ்ட் 20 இயர்ஸ் வேர்ல்டில் இன்டர்நெட் அப்படிங்கிறது இவால்வ் ஆனது ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இமெயில் அப்படிங்கிறது வழியாக தான் டெவலப் ஆச்சு. ஸோ அந்த டைமில் இமெயில் வழியாக கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணனையும் அந்த இமெயில் வந்து இந்த பர்சன்கிட்ட இருந்து தான் ஆத்தரைஸ்டாக கரெக்டான ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்திருக்குங்கிற அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியும் ஆத்தென்டிகேஷனும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக 1991 அந்த வருஷத்தில் பில் ஜிம்மர்மேன்கிற பர்சன் தான் வந்து இந்த பிஜிபியை க்ரியேட் பண்ணார். த மெயின் ரீசன் இஸ் டு ப்ரொவைட் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் த ஆத்தென்டிகேஷன் சர்வீசஸ் ஃபார் இமெயில் அண்ட் ஃபைல் ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன். திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் த க்ரியேஷன் ஆஃப் பிஜிபி. So PGP is an open source, freely available software package for email security. Open source and freely, open source in the sense, it is free and available email security purpose. And it mainly provides, the first one is authentication. Authentication provide pannadhu. Authentication eppadi provide pannadhu na, with the use of digital signature. Have come across the concepts in your previous units, digital signature na enna. So digital signature irunduchinaave it has been said authenticated abingiradanaala. So authentication nammalku and digital signature valaya provide pannadhu, and the confidentiality by using symmetric block encryption. Encryption use pandradanaala confidentiality kedaikudhu, and compression abingiradhu valaya kudukkuradhukku or algorithm use pandrom, zip abingira indha algorithm use panni compression kedaikudhu. And the fourth one is email compatibility. Email, நீங்கள் அனுப்புகிற இமெயில் உங்கள் ஃப்ரெண்டு கரெக்டான இதில் போய் ரீச் ஆகிறதுக்கு ராடிக் 64 என்கோடிங் ஸ்கீம் அப்படிங்கிற கான்செப்டை இதை யூஸ் பண்ணுது. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி டு அக்காமடேட் லாங் மெயில்ஸ். லாங் இமெயில்ஸ் யூஸ் பண்ணோன்னா இதை செக்மெண்ட் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. So these all the various concepts it has been provided by the PGP: authentication, confidentiality, compression, email compatibility, segmentation and reassembly. So this PGP is being selected as the best available cryptographic algorithm because this particular PGP has been integrated with many general purpose application. Matha general purpose kuda integrate aayirukku, and the source code is freely available on the net, and it is for low cost commercial version. Indha mariyana reasons nala PGP is very famous. It has been grown very quickly and is now widely used. Enna reason இதோட க்ரோத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் இஸ் ஃப்ரீலி அவைலபிள், அதுதான். அதனால் வந்து வெண்டார் சப்போர்ட் நிறையா இருக்கும். அண்ட் த பேக்கேஜ் இன்க்ளூட்ஸ் தீஸ் அல்காரிதம்ஸ் லைக் ஆர்எஸ்ஏ, டிஎஸ்எஸ், டிவி ஹெல்மெட், பப்ளிக் கீ என்கிரிப்ஷன், அண்ட் காஸ்ட் 128 ஐடியா 3DS ஃபார் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், அண்ட் SHA-1 ஃபார் ஹேஷ் என்கோடிங். ஸோ நீங்கள் டூ டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி அல்காரிதம்ஸ் படிச்சிருப்பீங்க, சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக். அந்த ரெண்டு டைப் ஆஃப் அல்காரிதம்ஸில் என்னென்ன இருக்கோ எவ்ரி திங் இஸ் பீன் சப்போர்ட்டட் ஹியர். தட் இஸ் அ பப்ளிக் என்கிரிப்ஷன், த சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் இஸ் பீன் போத் சப்போர்ட்டட் வித் வேரியஸ் அல்காரிதம்ஸ் லைக் ஆர்எஸ்ஐ, டிஃபி ஹெல்மெட், டிஎஸ்எஸ், ஐடியா, 3DES எல்லாமே. அண்ட் ஹேஷ் என்கோடிங்காக SHA-1 அல்காரிதமே யூஸ் பண்ணுது. இது எல்லாமே ஒரே பேக்கேஜில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இட் ஹேஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகபிலிட்டிஸ் லைக் என்கிரிப்டிங் ஃபைல்ஸ் அண்ட் மெசேஜஸ் டு இண்டிவிஜுவல் ஹூ விஷ் டு கம்யூனிகேட் செக்யூர்லி வித் அதர்ஸ். செக்யூராக நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த பிஜிபி இஸ் ஒன் ஆஃப் த சாய்ஸ். ஸோ ஆப்ரேஷனல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிஜிபி, தட் இஸ் ஆப்ரேட்டிங் மோட் இந்த பிஜிபியில் எப்படி நடக்குதுன்னா, மெயின்லி ஆஃப் ஃபோர் சர்வீசஸ் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ், ஆத்தென்டிகேஷன், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, கம்ப்ரெஷன், இமெயில் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்மெண்டேஷன். தீஸ் ஓ த சர்வீசஸ் தட் இஸ் பீன் ப்ரொவைடட் பை த பிஜிபி. So first one is authentication. The particular authentication has been done through the digital signature provided by the PGP. So adu epdi nadakkudhu, the digital signature ungad epdi kedakkudha, first the sender creates a message, sender message create pandranga, and the SHA-1 algorithm is used to generate a 160 bit hash code of the message. SHA-1 vandha the 160 bit hash code convert pannudha the message, and the particular hash code is encrypted with RSA by using the sender's private key. And the result is prepended to the message. அந்த மெசேஜ் கூட இது வந்து ப்ரீபெண்ட் ஆகுது, ஆர்எஸ்ஏ இல்லை நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணது.
ரிசீவர் என்ன பண்ணுறாங்கன்னா தே யூசஸ் ஆர்எஸ்ஐ வித் செண்டர்ஸ் பப்ளிக் கீ டு டீக்ரிப்ட் அண்ட் ரெக்கவர் த ஹேஷ் கோட். த ரிசீவர் ஜெனரேட்ஸ் அ நியூ ஹேஷ் கோட் ஆஃப் த மெசேஜ் அண்ட் கம்பேர்ஸ் வித் த டீக்ரிப்டட் ஹேஷ் கோட். ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா த மெசேஜ் இஸ் அக்செப்டட் ஆஸ் ஒத்தன்டிக். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன மெசேஜோ அந்த மெசேஜ் கூட பை யூசிங் த ஷா-1 அல்காரிதம் ஒரு ஹேஷ் கோட் ஜெனரேட் பண்ணுறீங்க. அந்த ஹேஷ் கோட் கூட சென்டரோட ப்ரைவேட் கீ வழியாக ஆர்எஸ்ஐ அல்காரிதம் வழியாக என்கிரிப்ட் பண்ணுறீங்க. அதை ரிசீவ் பண்ண ரிசீவர் என்ன பண்ணுறாங்கன்னா சென்டரோட பப்ளிக் கீ வழியாக டீக்ரிப்ட் பண்ணி அந்த ஹேஷ் கோடை எடுக்கிறாங்க. அந்த புது ஹேஷ் கோடும் டீக்ரிப்டட் ஹேஷ் கோடையும் கம்பேர் பண்ணுறப்போ மேட்சாக இருந்துச்சுன்னா யூ கேன் சே த மெசேஜ் இஸ் ஒத்தன்டிக். இப்படி தான் ஒத்தன்டிகேஷன் கேரி ஓவர் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த டயக்ராம் இஸ் பீன் கிவன் ஹியர். அதில் மெசேஜ், ஹேஷ் கோட், என்கிரிப்ஷன் அண்ட் த கம்ப்ரெஷன் அதெல்லாம் நடக்கிறது இந்த சோர்ஸ் ஏல. அண்ட் டெஸ்டினேஷனில் அவங்களும் அதே மாதிரி இந்த ஹேஷ் கோடை வாங்குகிறாங்க. ஹேஷ் கோடை வாங்கி டிகிரிப்ஷன் பப்ளிக்கே யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் பப்ளிக்கே யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, இங்கே ப்ரைவேட்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேரிசன் நடக்குது. கம்பேரிசன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யூ கேன் சே த மெசேஜ் இஸ் ஒத்தன்டிக். ஸோ திஸ் இஸ் த ஒத்தன்டிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது இப்படி தாங்க நடக்கும். அதே ஆல்டர்னேட்டிவ்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் த டிஎஸ்எஸ் டிட்டாச்சு சிக்னேச்சர் ஆர் சப்போர்ட்டட் ஸ்டோர் அண்ட் ட்ரான்ஸ்மிட்டர் அண்ட் மெயின்லி இட் இஸ் குட் ஃபார் எக்ஸிக்யூட்டிபிள்ஸ் அண்ட் மல்டி பார்ட்டி சிக்னேச்சர்ஸ். லீகல் கான்ட்ராக்ட்ங்கிற அந்த மாதிரியான இடத்துலலாம் யூ கேன் யூஸ் திஸ் கான்செப்ட். செகண்ட் ஒன் இஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி மீன்ஸ் யூ கோயிங் டு என்கிரிப்டிங் த மெசேஜஸ் ஃபார் ட்ரான்ஸ்மிட்டிங் ஆர் டு ஸ்டோர்ஸ் ஃபைல்ஸ் லோக்கலி. ஸோ போத் த கேசஸ் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அல்காரிதம் கேன் பி யூஸ்ட். ஆல்டர்னேட்டிவ்லாம் இந்த அல்காரிதம்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஈச் சிமெட்ரிக் கீ இஸ் யூஸ்ட் ஒன்லி ஒன்ஸ். அ செஷன் கீ இஸ் பவுண்ட் டு த மெசேஜ் டு ப்ரொடக்ட் த கீ இட் இஸ் என்கிரிப்டட் வித் த ரிசீவர்ஸ் பப்ளிக் கீ. ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக ரிசீவரோட பப்ளிக் கீ நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் இஸ் அ கான்செப்ட் இஸ் பீன் கிவன் அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி. செஷன் கீ யூஸ் பண்ணுறோம், ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ, பப்ளிக் கீ என்கிரிப்ஷன், பப்ளிக் கீ டீக்ரிப்ஷன், சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், சிமெட்ரிக் டீக்ரிப்ஷன் இது எல்லாமே நடக்குது. ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸுக்காக ஹேஷ் அண்ட் கான்கேட்டினேஷனுக்காக பைப் சிம்பிள் அண்ட் நிசனுங்கிறது கம்ப்ரெஷன் அண்ட் 64-bit ASCII ஃபார்மேட்டுக்காக R64. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிறது உங்களுக்கு கேரி ஓவர் ஆகிற ஸ்டெப்ஸ் இதெல்லாம். இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா டிஃபி ஆர்டர்ஸேக்கு பதிலாக டிஃபி ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம். அண்டு அதே சமயத்தில் கன்வென்ஷனல் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி மச் ஃபாஸ்டர் தென் அதர் அல்காரிதம்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் அ லார்ஜ் கீ ரேஞ்ச். இந்த பிஜிபி வந்து ப்ரொவைட்ஸ் அ லார்ஜ் கீ ரேஞ்ச் தட் இஸ் 7 கீ சைஸ் டு 3072 கீ பீட்ஸ். அந்த தேர்ட் ஒன் இஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஆத்தன்டிகேஷன் ரெண்டுமே கம்பைன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அ சிக்னேச்சர் இஸ் ஜெனரேட்டட் ஃபார் த பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜ் அண்ட் த ப்ரீ பிரிண்டட் டு த மெசேஜ். Then the plaintext message plus signature is encrypted using CAST-128. Session key is encrypted using RSA. In the mari, when both the services are used, the sender one the first signs the message with its own private key and encrypts the message with the session key and finally encrypts the session key with the recipient's public key. So meaning sender first and the messenger avangala own private key valiya da vandu use pandranga. Adukapram and the message vandu என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு செஷன் கீ யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனலி அந்த செஷன் கீயை வந்து ரிசிப்பியண்ட்டோட பப்ளிக் கீயில் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணுறாங்க. ஸோ போத் சர்வீசஸ்க்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஆத்தன்டிகேஷன் எல்லா கீஸும் ஒரே ஸ்டெப்ஸில் உங்களுக்கு உள்ளே வருது. ஸோ அதுதான் இந்த டயக்ராம். இப்போ நம்ம பார்த்தா இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சென்டரோட மெசேஜ் ப்ரைவேட் கீ வழியாக சைன் பண்ணி செஷன் கீ வழியாக என்கிரிப்ட் ஆகி அந்த செஷன் கீ வழியாக என்கிரிப்ட் ஆன கீக்கு ரெசிப்பியண்ட்டோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஸ்டெப்ஸில் இருக்கிறது. செஷன் கீக்கு கேஎஸ் அப்படிங்கிற இந்த செஷன் கீங்க நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். கம்ப்ரெஷன். ஸோ பிஜிபி வந்து எல்லா இடத்துலையும் கம்ப்ரெஷன் பார்க்கல. ஸோ ஒரு மெயின் இது நான் தட் இஸ் அந்த மெசேஜை இட் கம்ப்ரெஸஸ். பிஜிபி வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது எப்போனா ஆஃப்டர் அப்ளைங் த சிக்னேச்சர் பட் பிஃபோர் என்கிரிப்ஷன். சிக்னேச்சர் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஆனால் என்கிரிப்ஷனுக்கு முன்னாடி. ஆனால் ஒரு அன்கம்ப்ரஸ்டு மெசேஜ் தான் வந்து நம்ம சைன் பண்ணுறது பெட்டர். நான் டெர்மினிஸ்டிக் வழியாக அந்த அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்த கம்ப்ரெஷன் அல்காரிதம் இஸ் கோயிங் டு வர்க். செக்யூரிட்டி இஸ் கிரேட்டர் ஆஃப் மெசேஜஸ் என்கிரிப்டட் ஆஃப்டர்
compression. So Z அப்படிங்கிறது வந்து அல்கோரிதம் யூஸ் பண்ணி கம்ப்ரெஷன் பண்ணுறோம், Z மைனஸ் ஒன்ங்கிறது டீகம்ப்ரெஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதான் அந்த டயக்ராம்லேயும் உங்களுக்கு இங்கே டினோட்டாக இருக்கிறது அதுதான் டிகம்ப்ரெஷன் அண்ட் ஹியர் கம்ப்ரெஷன். திஸ் இஸ் கம்ப்ரெஷன் அண்ட் திஸ் இஸ் டீகம்ப்ரெஷன். So message encryption is applied after compression to strengthen the cryptographic security. So crypt analysis is difficult. அதாவது நடுவில் யார் கிடைச்சாலும் அதை வந்து உடைக்க முடியாது. ஸோ ஜிப் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். அந்த ஜெட்டுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இட் நோன்ஸ் ஜிப் அல்காரிதம். இது லாஸ்ட் சர்வீஸ் இஸ் கம்பேட்டபிலிட்டி, இமெயில் கம்பேட்டபிலிட்டி. பார்ட் ஆர் ஆல் ஆஃப் த பிளாக் கன்சிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் ஆர்பிட்ரி 8-bit ஆக்டெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுது. மெயினாக இமெயில் சிஸ்டம் வந்து இட் அலோஸ் பண்ணி ஆஸ்கி டெக்ஸ்ட். ஸோ பிஜிபி கன்வெர்ட்ஸ் ரா பைனரி ஸ்ட்ரீம் டு ஸ்ட்ரீம் ஆஃப் பிரிண்டபிள் ஆஸ்கி கேரக்டர். ராடிக் 64 கன்வென்ஷன் யூஸ் பண்ணுது. ஈச் குரூப் ஆஃப் 3 ஆக்டெட்ஸ் ஆஃப் பைனரி டேட்டா இஸ் மேப்ட் இன் டு 4 ஆஸ்கி கேரக்டர். 3 ஆக்டெட்டை வந்து யூ ஆர் கோயிங் டு மேட்ச் வித் 4 ஆஸ்கி கேரக்டர். இதால் நீங்கள் வந்து மேப் பண்ண போகிறீங்க. அண்ட் இட் ஆல்சோ யூசஸ் சிஆர்சி டு டிடெக்ட் த டிரான்ஸ்மிஷன் எரர்ஸ். எரர்ஸ் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணுது. So if the message is signed but not encrypted, conversion is applied to the entire block. So output is unreadable. So the use of the Radix 64 expands the message by 33%. Maina session key and signature idellame vandu compact ah irukum. Neenga edha compress panuvinga appadina vandu idha plain text. And the last component of this PGP is segmentation and reassembly. Segmentation in the sense பிரிச்சிருக்கீங்க, செக்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து மறுபடியும் ஒரு இடத்துல குரூப் பண்ணுறதுக்கு பிறகு கால் இட் இஸ் ரீஅசம்பிளி. மேக்ஸிமம் இவ்வளோ தான் லென்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் நீங்கள் செக்மெண்டேஷனுக்குள்ளே போகிறீங்க. ஸோ பிஜிபி இட் சப்டிவைஸ் அ மெசேஜ் இட் இஸ் டூ லார்ஜ் இட் இஸ் லார்ஜ் இது ரொம்ப பெருசாக இருக்கும். அதை வந்து செக்மெண்ட்டை டிவைட் பண்ணிவிட்டு எது ஸ்மாலாக இருக்கோ அதை வந்து இமெயில் வழியாக சென்ட் பண்ணும். ஸோ த செக்மெண்டேஷன் இஸ் டன் ஆஃப்டர் ஆல் த அதர் ப்ராசஸ் இன்க்ளூடிங் த ராடிக் 64 கன்வென்ஷன். கன்வர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ்கி கேரக்டர் இந்த ராடிக் 64 இந்த டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் செக்மெண்டேஷன் கேரி ஓவர் ஆகுது. அண்ட் பிஜிபி வந்து ஒரிஜினல் பிளாக் அப்படிங்கிறதுக்கு ரிசீவிங் எண்ட் வந்து அது வந்து ரீஅசம்பிள் பண்ணிக்கும். ஸோ மெயினாக இன்டர்நெட்டோட மேக்ஸிமம் லென்த் வந்து 50,000 ஆக்டெட்ஸ் தான். ஸோ அதுக்குள்ளே உங்களோட மெசேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோ. அப்படி இல்லைன்னா அதை வந்து செக்மெண்ட் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட், தட் இஸ் உங்களோட ஃபைல் இருக்குது, சிக்னேச்சர் இருக்குது அப்படின்னா இட் வில் ஜெனரேட், தேவையான ஜெனரேட் பண்ணும், இல்லைன்னா கம்ப்ரெஸ் பண்ணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குன்னா ஓகே, கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அனுப்பிகிட்டே இருக்கும். இதுவே வந்து ரிசீவர் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே வருது அந்த ஃபார்மேட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி தேவை அப்படின்னா டீக்ரிப்ட் அந்த ப்ராசஸை பண்ணி அந்த செஷன் கீஸ் வச்சு அந்த மெசேஜ்லாம் எடுத்துக்குது, டீகம்ப்ரெஸ் பண்ணுது, சிக்னேச்சர் ரெக்வயர்டான்னு கேட்குது, எஸ்ஆர் இருந்துச்சுன்னா அதை போட்டுவிட்டு வெரிஃபை பண்ணுது, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணுது. திஸ் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி. செக்மெண்டேஷன் அண்ட் ஹியர் இஸ் ரீஅசம்பிளி. ஸோ சம்மரி ஓவரால் இந்த சர்வீசஸ் என்னங்கிறதுனா டிஜிட்டல் சிக்னேச்சர், மெசேஜ் என்கிரிப்ஷன், கம்ப்ரெஷன், இமெயில் கம்பேட்டபிலிட்டி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். கம்ப்ரெஷனாக இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஜிப் அல்காரிதம், கம்பேட்டபிலிட்டி அப்போகணும்னா கன்வர்ஷன் ரேடிக்ஸ் 64 யூஸ் பண்ணுறோம். மற்றதுக்கு நீங்கள் எந்த அல்காரிதம் என்ன டைப் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். போத் சிமெட்ரிக் போத் அசிமெட்ரிக் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் கிரிப்டோகிராஃபிக் கீஸ் அண்ட் கீரிங்ஸ். கிரிப்டோகிராஃபிக் கீஸ் அண்ட் கீரிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் கீஸ் யூஸ் பண்ணுது பிஜிபி. 4 டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் செஷன் சிமெட்ரிக் கீ, அதர் கன்வென்ஷனல் கீஸ்ன்னு சொல்கிறோம், அண்ட் பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ அண்ட் பாஸ் ஃப்ரேஸ் பேஸ்ட் கன்வென்ஷனல் கீ. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கீஸ் யூஸ் பண்ணுது. அ மீன்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் அன்பிரடக்டபிள் செஷன் கீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அன்பிரடக்டபிளாக இல்லாத டைமில், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் செஷன் கீஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ செஷன் கீ ஜெனரேஷனுங்கிறது நம்ம நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இந்த பர்டிகுலர் பப்ளிக் ப்ரைவேட் கீ பேர் வந்து இந்த பர்டிகுலரோட பர்சனோடது தான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபை நம்மளுக்கு தெரியணும். ஸோ கீ ஐடென்டிஃபைருங்கிறது ஒன்று தேவை. அது ஒன்று செஷன் கீ எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த பர்டிகுலர் கீஸ் வந்து இந்த பர்சனோடது இல்லை ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று தேவை. ஸோ கீ ஐடென்டிஃபையர் தேவை. And each PGP entity must maintain a file of
இட்ஸ் அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்ட் பப்ளிக் ப்ரைவேட் பேர்ஸ் கீரிங்ஸ். அதாவது ஒவ்வொரு என்டிட்டியும் ஒரு ஃபைன் மெயின்டைன் பண்ணணும். அவங்களோட பப்ளிக் ப்ரைவேட் கீஸ் எல்லாம் என்னென்ன, அவங்களோட கரஸ்பாண்ட், அதாவது அவங்க கம்யூனிகேட் பண்ணுறவங்களோட ப்ரைவேட் பப்ளிக் கீஸ் என்னங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் யூ கால் இட் அஸ் கீ ரிங்ஸ். ஸோ கீஸ்ன்னு எடுத்துட்டோம், இந்த ஆத்தன்டிகேஷனில் கீஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செஷன் கீ ஜெனரேட் பண்ணணும் திடீர்னாலும் நம்மளால் பண்ண முடியணும். அண்ட் கீ ஐடென்டிஃபையர்ஸ் யாரோடது எது யாரோடதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஓவரால் ஒரு லிஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும், ஒரு ஃபைலாக அது வந்து கீ ரிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் கீ ஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் 128 பிட் நம்பர்ஸ் ஆர் ஜெனரேட்டட் யூஸிங் காஸ்ட் 128 அல்காரிதம். இன்புட் வந்து 128 பிட் ரேண்டமைஸ் நம்பர் தான், யூசர் என்ன கொடுக்குறாங்கன்னு அந்த கீ ஸ்ட்ரோக்கை வச்சு தான். சைபர் ஃபீட்பேக் மோட் அப்படிங்கிற இந்த மோடு வழியாக தட் ஹேவ் கம் அக்ராஸ் இன் யூர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்ஸ். அந்த காஸ்ட் 128 என்கிரிப்டர் ப்ரொடியூஸ் அது வந்து என்ன பண்ணுதுன்னா இட் ப்ரொடியூஸ் 264 பிட் பிளாக் ஆன் கேட்டினேட்டட் டு ஃபார்ம் 128 பிட் செஷன் கீ. 64 பிட் பிளாக்கை ரெண்டு ரெண்டாக பிரித்து 128 பிட் செஷன் கீயை அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த சீக்வென்ஸ் ஆஃப் செஷன் கீ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறது இட் இஸ் கண்டிப்பாக அன்பிரடிக்டபிள், நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா ரேண்டமைஸாக தான் அது ஜெனரேட் பண்ணுது, திடீர்னு நம்மளுக்கு தேவை அது திடீர்னு நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குது, அதுதான் கான்செப்ட் கீ ஐடென்டிஃபையர்ஸ். அடுத்தது என்கிரிப்டட் ஃபார்ம் ஆஃப் செஷன் கீ தட் இஸ் யூஸ் ஃபார் மெசேஜ் என்கிரிப்ஷன். செஷன் கீ இஸ் செல்ஃப் என்கிரிப்டட் பை த ரெசிபியன்ஸ் பப்ளிக் கீ. யார்கிட்டருந்து இந்த பப்ளிக் கீ வந்துச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற க்வெஷ்சனுக்கு என்ன ஆன்சர்னா, டு ட்ரான்ஸ்மிட் த பப்ளிக் கீஸ் மெசேஜ் பட் அன்னெசரி வேஸ்டேஜ் ஆஃப் ஸ்பேஸ். நம்ம வந்து பப்ளிக் கீஸ் கூட ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம், ஆனால் அதுவும் சேர்ந்து போகிறது நம்மளுக்கு ஸ்பேஸ் தான் வேஸ்ட். So other solution is to associate an identifier with each public key that is unique within user. There is a combination of user ID and key ID. Combination of user ID, key ID um porom. Idha kuduthom appadina yaar kittirundhu enna vandirukku namakku therinjirukalam. Adatha and the solution adha and PGP vandha adapt pannirukku. Assigns a key ID to each public key. Ovvoru public key kudaiyum or key ID vandu produce pannum. Adhu maina 64 bit ah irukum. ஸோ கேஐடி இஸ் லிஸ்ட் எல்எஸ்பி வந்து 64 பிட் ஆஃப் பப்ளிக் கீ, அதோட ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பப்ளிக் கீ மாட் 2 to the power 64 இதில் தான் வந்து உங்களோட கீ ஐடி வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்மிட் பண்ண மெசேஜ் உங்களுக்கு எப்படி லுக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்மிட்டட் மெசேஜோட ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் மெசேஜ் காம்பனன்ட், அந்த செகண்ட் பார்ட் இஸ் சிக்னேச்சர் காம்பனன்ட். என்ன மெசேஜ் என்ன டைம் அது எல்லாமே சிக்னேச்சர் காம்பனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபார்மேட், டைம் ஸ்டாம்ப் இருக்கும், மெசேஜ் டைஜஸ்ட் இருக்கும், அதோட செக்ஸம் இருக்கும், ப்ளஸ் சென்டர் அப்படிங்கிறவங்களோட ஐடி பப்ளிக் கீயோட ஐடி இது எல்லாமே இருக்கிறதும் அந்த சிக்னேச்சர் காம்பனெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஃபார்மேட் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அல்ஷாரி த இ புக் கண்டென்ட் டயக்ராம் கொஞ்சம் கிளாரிட்டியாக புக்கில் பார்த்துக்கோம். மீனிங் தட் என்னென்னா செஷன் கீனா உள்ளே என்ன இருக்கும், டைம் ஸ்டாம்ப்னா என்ன இருக்கும், மெசேஜ் டைஜஸ்ட் இது எல்லாமே உள்ள கன்க்ளூட் ஆனது தான் யூ கால் இட் அஸ் பிஜிபி ஃபார்மேட். செஷன் கே காம்பனண்ட்டில் தேர்ட் காம்பனண்ட் ஆனது, ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் வந்து மெசேஜ் காம்பனண்ட், செகண்ட் காம்பனண்ட் சிக்னேச்சர் காம்பனண்ட், தேர்ட் காம்பனண்ட் வந்து செஷன் கீ. தட் யூ ஹாவ் அ கீஸ் செஷன் கீ இருக்கும், அந்த பப்ளிக் கீயோட ஐடி இருக்கும், தட் இஸ் அ செஷன் கீ அண்ட் ஐடென்டிஃபையர் ஆஃப் த ரெசிபியன்ஸ் பப்ளிக் கீ, இது எல்லாமே இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் யூ வில் என்கிரிப்ட் த செஷன் கீ. அதே சமயம் அந்த செஷன் கீயோ என்கிரிப்ட் ஆன செஷன் கீயை வச்சு தான் பிளைன் டெக்ஸ்ட்டை வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் ஸ்டாடிக் 64 என்கோடிங் என்டையர் பிளாக் ப்ளே ஆகுது. அந்த கீ ரெக்வயர்மெண்ட்ஸ் தேர்ட் ஒன் இந்த ஃபைனல் ஒன் கால் இஸ் கீ ரிங்ஸ். இட் ஆஸ் ஆல்ரெடி சொன்ன ஒரு ஃபைல் ஆஃப் த கரஸ்பாண்டிங் பப்ளிக் கீ பேர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பிஜிபி ப்ரொவைட்ஸ் எ பேர் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் that each node, that is public private key pairs owned by the node and public keys of other users. So private key ring and public key ring, you can view the ring as a table, that is each row presents one of the public private key pairs. ஒவ்வொரு ரோவும் அதோட பேர்ஸ் ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது தான் கீ ரிங்ஸ். ஸோ ப்ரைவேட் கீ ரிங்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் வியூ த ரிங் ஆஸ் அ டேபிள் அண்ட் விச் ரோ ஈச் ரோ ரெப்ரசன்ஸ் ஒன் ஆஃப் த பப்ளிக் ப்ரைவேட் கீ ஒன் ஆஃப் த பப்ளிக் ப்ரைவேட் கீ பேர்ஸ் ஓன் பை திஸ் யூசர். ஸோ ஒவ்வொரு ரோலையும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாம்ப்னு ஒரு என்ட்ரி இருக்கும்,
டைம் ஸ்ட்ரீம் ஆல்ரெடி தெரியும் டேட் அண்ட் டைம் அண்ட் கீ ஐடினா எல்எஸ்பி 64 பிட் ஆஃப் த பப்ளிக் கீ பப்ளிக் கீ போர்ஷன் ஆஃப் த பேர் அண்ட் ப்ரைவேட் கீ போர்ஷன் ஆஃப் த பேர் அண்ட் த யூசர் ஐடி இது இருக்கிறது ப்ரைவேட் கீ ரிங்னு சொல்கிறோம் அண்ட் இட் கேன் பி இண்டெக்ஸ் பை எதர் யூசிங் யூசர் ஐடி ஆர் கீ ஐடி என்கிரிப்ஷனுக்கு கேஷ் 128 அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம் அண்ட் யூசர் வந்து ப்ரைவேட் கீ ரிங் யூஸ் பண்ணுறாங்க ப்ரைவேட் கீயை ரிட்ரைவ் பண்ணுறதுக்குன்னா ஒரு ஃபாஸ்ட் ப்ரைஸ் வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணணும் அந்த ஃபாஸ்ட் ப்ரைஸை யூஸ் பண்ணி தான் அந்த ஹேஷ் கோட் கேஷ் 128 ஹேஷ் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும் அவங்க அதிலிருந்து ஒரு கீ எடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் ஸோ அது எப்படி இருக்கும்னா இது இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட் கீ ரிங்கில் இதுதான் ஃபீல்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் இருக்கும் ஸோ ப்ரைவேட் கீ ரிங் ஆல்சோ கண்டைன்ஸ் பப்ளிக் கீஸும் இருக்கலாம் ப்ரைவேட் கீ ஸ்டோர் என்கிரிப்டட் வித் ஃபாஸ்ட் ப்ரைஸ் ஃபாஸ்ட் ப்ரைஸால் என்கிரிப்ட் ஆனதுங்கிறதுக்கு தான் இந்த நொட்டேஷன் அண்ட் யூசர் ஐடியில் மெயில் ஐடி இன்ஃபர்மேஷன் அவங்களோட அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி தான் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு லொக்கேட் பண்ணுறோம்னா அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் ஸோ இப்படி தான் அந்த வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் அந்த ப்ரைவேட் கீ ரிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம் அண்ட் அதே மாதிரி பப்ளிக் கீ ரிங் இங்கேயும் அப்படி தான் ஸ்டோர்ஸ் த பப்ளிக் கீஸ் ஆஃப் அதர் யூசர்ஸ் தெர் ஆர் நோன் டு திஸ் யூசர் இந்த யூசருக்கு மற்ற பப்ளிக் கீ யூசர் யாருன்னு தெரியணும் அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த ஃபீல்டில் டைம் ஸ்டாம்ப் கீ ஐடி பப்ளிக் கீ யூசர் ஐடி ஸோ இதோட டேபிள் இப்படி தான் இருக்கும் பப்ளிக் கீ ரிங் இதோட டேபிள் இப்படி தான் இருக்கும் ஸோ கீரிங் ஸ்ட்ரக்சர் ஓவரால் பப்ளிக் ப்ரைவேட் கீரிங் பப்ளிக் கீரிங் இங்கே இங்கே ரெண்டு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா அந்த ரெண்டு டயக்ராமை தான் இங்கே ஒரு ஓவராலாக கொடுத்துருக்கேன் ஸோ த ஓனர்ஸ் பப்ளிக் கீ அப்பியர்ஸ் ஆன் போத் கீடிங்ஸ் ஓனரோட பப்ளிக் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே அப்ளை ஆகிருக்கும் தட்ஸ் அ கான்செப்ட் அண்ட் லாஸ்ட் பிஜிபி மெசேஜ் ஜெனரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா எப்படி மெசேஜ் ஜெனரேட் பண்ணி அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணியாக போகிறதுக்கு ஓவரால் டயக்ராம் ஃப்ரம் யூசர் ஏ டு யூசர் பி அண்ட் கம்ப்ரெஷன் ஓர் ராடிக் 64 கன்வர்ஷன் ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பிளான் பிஜிபி மெசேஜ் ஜெனரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்மிஷனில் ஃபர்ஸ்ட் சைனிங் த மெசேஜ் அண்ட் என்கிரிப்டிங் த மெசேஜ் ஜெனரேட் பண்ணி ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறப்போ மெசேஜை சைன் பண்ணணும் என்கிரிப்ட் பண்ணணும் அதே மாதிரி மெசேஜ் ரிசப்ஷன் ரிசீவ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அந்த மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணும் ஆத்தென்டிகேட் பண்ணும் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் ஸோ இந்த சைன் பண்ணி என்கிரிப்ட் பண்ணதை அங்கே டீக்ரிப்ட் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணணும் டீக்ரிப்ட் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் அங்கே நடக்கணும் ஸோ ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா சைன் பண்ணுறாங்க என்கிரிப்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சைன் பண்ணுறப்போ சென்டரோட ப்ரைவேட் கீ ஃப்ரம் த ப்ரைவேட் கீ ரிங்கை இருந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபாஸ்ட் ஃபேஸ் யூஸ் பண்ணணும் சிக்னேச்சர் காம்பனன்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஸோ செஷன் கீ யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணி என்கிரிப்ட் பண்ணணும் ரெசிபியண்டோட பப்ளிக் கீயை பப்ளிக் கீ ரிங்கிலிருந்து வாங்கணும் செஷன் கீ காம்பனன்ட் அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பில் மெசேஜ் ட்ரான்ஸ்மிஷனில் கேரி ஓவர் ஆகும் ஸோ ஜெனரேஷன் இந்த மாதிரி ட்ரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் ஸோ இங்கே இந்த ஹேஷ் கோட் என்கிரிப்ஷன் இந்த ரிங்கிலிருந்து வாங்குறது கான்கேடினேட் பண்ணுறது இந்த பப்ளிக் கீ ரிங்லேருந்து எடுக்கிறது இந்த ப்ராசஸ் இஸ் பீன் கிவன் திஸ் டயக்ராம் அண்ட் ரிசீவிங் சைடில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு டீக்ரிப்ட் அண்ட் தே ஹேவ் டு ஆத்தென்டிகேட் ஸோ டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ரிசீவரோட ப்ரைவேட் கீயை ப்ரைவேட் கீ ரிங்லேருந்து எடுக்கிறாங்க கீ ஃபீல்டு இந்த செஷன் கீ காம்பனன்ட் இதெல்லாமே அங்கேருந்து எடுக்கிறாங்க தென் இந்த பிஜிபி ப்ராம்ஸ் த யூஸர் ஃப்ரம் த ஃபாஸ்ட் ப்ரைஸ் டு ரெக்கவர் த அன்கிரிப்டட் ப்ரைவேட் கீ அன்என்கிரிப்டட் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு சென்டரோட பப்ளிக் கீயை பப்ளிக் கீரிங்லேருந்து எடுக்கிறாங்க அது கூட கீ ஃபீல்டு சிக்னேச்சர் கீ காம்பனன்ட் எல்லாமே கிடைக்குது மெசேஜ் ட்ரான்ஸ்மிட்டட் மெசேஜ் டைஜஸ்டும் பிஜிபி எடுக்குது இட் கம்பேர்ஸ் த மெசேஜ் டைஜஸ்ட் ஃபார் த ரிசீவ்டு மெசேஜ் அண்ட் கம்பேர்ஸ் டு த ட்ரான்ஸ்மிட்டட் மெசேஜ் டைஜஸ்ட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் பர்பஸ் அதோட டயக்ராம் தான் இது தென் த டெக்ஸ்ட் டாபிக் இஸ் பப்ளிக் கீ மேனேஜ்மெண்ட் It contains, there is PGP contains clever, efficient, interlocking set of function format to provide confidentiality and authentication. PGP is the main value of confidentiality and authentication provide. So, what the user, they want to obtain the label public key of B. One physical key by using a telephone conversation or something email communication. அப்டைன் பீஸ் மியூச்சுவல் பப்ளிக் கீ ஃப்ரம் அ மியூச்சுவலி ட்ரஸ்டட் இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட் டி மியூச்சுவலாக ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக வாங்கலாம் ஆர் பை யூஸிங் அ ட்ரஸ்டட் சர்டிஃபைங் அத்தாரிட்டி இந்த வழியாக அவங்க வந்து அவங்களோட கீயை வாங்கலாம் ஸோ யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பப்ளிக் கீ கூடையும் யூ ஹேவ் டு அசோசியேட் அ கீ லெஜிட்டிமசி ஃபீல்ட் வேலிட் பப்ளிக் கீங்கிற ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கணும் தெர் இஸ் அ ஹை லெவல் ஆஃப் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம் த ஸ்ட்ராங்கரஸ்ட் பைண்டிங் ஆஃப் திஸ் யூசர் ஐடி டு திஸ் கீ And
Field derived from collection of signature trust field is entry. And signature trust field is the degree to which PGP user trusts signer to certify public keys. Sign portrait number the signature trust field. And the owner trust field is the degree to which a public key is trusted to sign other public key certificates. So, level of trust that has been assigned by the user and the container structure referred to as a trust flag byte. In the mari or byte use panniyum nama vandu trust solalam. So adu overall la enna irukengiradhu da and trust abingiradhukku idella andha theva adha nam the previous slide la paathu inda field la ellame inda table structure la involve a irukanum. So earlier when A entered a new key in the public key ring, PGP asked to assign level of trust to the owner of this key. This was entered in the owner trust field and will be used if A later receives key signed by this person. So avanga pinadi adha vandu innor person use pandrappa and the sign irukkan paathidu dhaan use pannuvanga, that is called as a level of trust. Public key ring la adha eduthingana, when A enters another new public key, one or more signatures may be attached. Signature field abingiradhu indha edathila signature attach pannirukkanum. To see that the public key ring la ivanga vandu signature trust field la fill pannirundanga na mattum dhaan ivangaloda ட்ரஸ்ட் வந்து மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக பிஜிபி வில் கம்ப்யூட் த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த சிக்னேச்சர் ட்ரஸ்ட் வேல்யூ அசைன் இட் டு த கீ லெஜிட்டிமசி ஃபீல்ட் வேல்யூ. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கீ லெஜிட்டிமசி ஃபீல்டுங்கிறது அதை வந்து எடுத்துக்கும். இந்த ஸோ திஸ் வில் சம்மரைஸ் த கான்ஃபிடன்ஸ் இந்த பர்சன் கிட்டேருந்து வந்தது. இந்த பர்சன் யூஸர் ஐடிங்கிற பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது dealing with the public key ring of user A, in the person in the table valiya neenga vaangringa abingra ungala confidentiality arise agiradha the steps. Trust flag by content line enna irukuna owner trust field, buck stop bit, key legit field, one only bit, signature trust field, contingency bit. Indha bits ella vandu ungala flag byte la contents aayum. ஸோ ட்ரஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுக்குண்டான எக்ஸாம்பிள் அதுதான். இதுதான் உங்களுடைய நொட்டேஷன் ஆஃப் த. ஸோ ஒரு சர்க்கிள்லேருந்து உனக்கு போகுதுன்னா திஸ் யூ கால் இஸ் டயக்ராம். எக்ஸ் ஏரோ மார்க் போகுது ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு போகுதுன்னா இட் இஸ் பீன் சட் எக்ஸ் சைன் பை ஒய் அண்ட் ஃபுல்லாக ரவுண்டாக இருந்துச்சுன்னா கீ ஓனர் ட்ரஸ்ட் இஸ் பை யூ டு சைன் கீஸ். கீ ஓனர் அவங்க வந்து உங்களை நம்புகிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் பார்ட்லி ஃபுல்லாக நம்புகிறாங்கன்னு அர்த்தம். பாட்டாக இந்த மாதிரி பாட்டாக ஷேட் ஆயிருந்துச்சுன்னா பாட்டாக தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக நம்மளுக்கு அவங்களால ட்ரஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் கீ இஸ் டீம்டு லெஜிட்டிமேட் டு யூ. இது வந்து நம்மளுக்குன்னே லெஜிட்டிமேட்டாக இருக்கிற கீ. இந்த மாதிரியான நொட்டேஷனில் தான் ட்ரஸ்ட் மாடலை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இந்த ஸ்லைடில் இருக்கு. அண்ட் வெப் ஆஃப் ட்ரஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்மளுக்கு ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க. இங்கே இங்கேருந்து சைன் பண்ணி நான் எங்களுக்குள்ளே சைன் பண்ணிட்டோம் உங்களுக்குள்ளே சைன் பண்ணிட்டோம் தட் இஸ் வி சைன் டீச்சர் ஐ சைன் யோர்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கம்யூனிட்டி வைஸ் போகிறதுக்கு பேர் தான் வெப் ஆஃப் ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இஃப் அலைஸ் ட்ரஸ்ட் ஒன்லி ஏபிள் டு சைன் சர்டிஃபிகேட்ஸ் தென் ஷீ ஒன்ட் பிலீவ் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் மராத்தா ஆர் எமிடி ஆர் ஜென்யூன். ஒருத்தங்க தான் நம்மளுக்கு சைன் பண்ணுவாங்கன்னு நினச்சோம்னா மற்றவங்கிட்டருந்து வந்து நம்ம ஜென்யூன்னு நினைக்க மாட்டோம். ஆனால் அவங்க அவங்களும் சைன் வாங்கியிருப்பாங்களே இன்னொருத்தவங்க கிட்ட அவங்களோட ட்ரஸ்ட் பண்ணானா வி கேன் சே தட் எவ்ரி ஒன் இஸ் பீங் ட்ரஸ்டட் பர்சன்ஸ் தான் அப்படின்னு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிஜிபி. அந்த பிரிட்டி குட் ப்ரைவசிங்கிற அது கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆத்தன்டிகேஷன் கொடுக்கறது அந்த ப்ரைவேட் ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ கரெக்டானது தான் யூஸ் பண்ணுறோமா யாரோட தான் யூஸ் பண்ணுறோங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் வச்சு பார்க்குறது அண்ட் அந்த கீ ரிங்ஸை யூஸ் பண்ணி எப்படி இன்னொருத்தவங்களோட கீஸை நம்ம எடுக்கிறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். So hope you understand what is pretty good privacy.